விழிப்புணர்வு வணக்கம். சார், வந்து என் கணவரோட பூர்வீக சொத்து வந்து வெளில போகாம இருக்கு. ஒரு ரெண்டு மூணு வருஷமா விற்கணும்னு ட்ரை பண்றோம், விற்க மாட்டேங்குதுங்க. ஒரு நல்ல விலைக்கு சீக்கிரம் விளக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. கண்டிப்பா சொல்ல முடியுமே. இதுக்கு வந்து முதல்ல மூன்று விஷயங்கள் நம்ம பார்க்கலாமா. முதல்ல கணவரோட சொத்து இருக்கிற இடத்துல போயிட்டு அந்த சொத்துக்கிட்ட நீங்க பேசணுமா, மனப்பூர்வமா மனம் விட்டு பேசணும். எல்லாத்துக்குமே பஞ்சபூதங்கள் நம்ம உடம்புலயும் இருக்கு, வெளியிலையும் பஞ்சபூதங்கள் இருக்குமா. அது நம்ம கண்ணுக்கு தெரிந்த விஷயங்கள் இருக்கு, தெரியாத விஷயங்கள் இருக்கு. அந்த சொத்துக்கிட்ட பேசணும். உன்னை கொடுத்தாதான் எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும், அதனால நீ உன்னையும் விற்பனை செய்வதற்காக எங்களுக்கு அனுமதி தரணும் அப்படின்னு அதுக்கிட்ட மனப்பூர்வமாக பெர்மிஷன் கேட்கணுமா. சிலது வந்து நல்ல சொத்தாக இருந்தால் நம்மளை விட்டு போகவே போகாது, நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணோம்னாலும் போகவே போகாது. அதுக்கு அந்த சொத்துக்கிட்ட நீங்கள் முதல்ல பேசுங்க, ஒன்று. இரண்டாவது விஷயம் வந்து அது எம்டி லேண்டாவோ இல்லை வேறு ஏதாவோ இருந்துச்சுன்னா அதனுடைய நான்கு மூலையிலையும் ஒரு முளை அளவுக்கு குழியை தோண்டிட்டு அதுக்குள்ளே ஒவ்வொரு கைப்பிடி அளவுக்கு மண் எடுங்க. நாலு மூலையிலையும் எடுத்துகிட்டு ஒரு மஞ்சள் கலர் பைய அல்லது துணியில் ரெண்டாக பிரித்து ஒன்று அதுக்குள்ளே கட்டுங்க, இன்னொன்று வந்து ரெண்டு தான் கட்டி வச்சுக்கிறணும். ஒரு இதை வந்து வீட்டில் சாமி மேடையில் வச்சு ரெகுலராக அது நல்ல விலைக்கு வியாபாரம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டே வாங்க. இன்னொரு பாட்டை வந்து மருதமலையில் உள்ள பாம்பாட்டி சித்தர் தவமண்ண இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்கும், அதில் நிறைய பேர் இது மாதிரியானதை கட்டியிருப்பாங்க அந்த மூட்டையாக பார்த்து. நீங்கள் அங்கே போய் கட்டிட்டு வாங்க. அது இதன் மூலமாக இரண்டாவது விஷயத்தில் விற்பனைக்கான தடைகளை நீக்குவதை பார்க்க முடியும். மூன்றாவது விஷயமாக முன்னோர்களுடைய சொத்து அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை காலையில் 6 to 7 ஒரு பெரிய அகல் விளக்கு எடுத்துக்கணும். அதில் கடுகு எண்ணெயில் விளக்கு ஏற்றணும், சிவப்பு கலர் திரி போடணும். நம்ம வீட்டோட தெற்கு பகுதியில் வைத்து வடக்கு நோக்கி திரி எரியிற மாதிரி ஏற்றிட்டு குளிச்சிருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அந்த விளக்கை ஏற்றிட்டு அந்த விளக்குக்கு முன்னாடி உங்களுடைய முன்னோர்களை நினச்சி இந்த சொத்தை எங்களுக்கு ஒரு நல்ல விலைக்கு விற்றுத்தாங்க, இது வந்தால் தான் எங்களுடைய வாழ்க்கையில் புதகி இருக்கிற சூழ்நிலையிலேருந்து நாங்கள் மாற்றம் ஏற்பட முடியும்னு மனப்பூர்வமாக வேண்டுங்க. நிச்சயமாக அந்த சொத்து விற்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுவதை பார்ப்பீர்களும்மா. நன்றி, வணக்கம்மா.